ஜாகிந்தான் உங்களை பிரியாச்ச. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க, இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் சஞ்சீப் பானர்ஜி அவர்களை இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க மேகாலய ஹைகோர்ட்டுக்கு. இவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸாக பதவியேற்று வெறும் 10 மாதம் தான் ஆகுது. ஸோ ரொம்ப குறைந்த மாதத்திலே இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவருடைய பதவிக்காலம் முடியடைகிற ஆண்டு வந்து 2023 நவம்பர் மாதம் தான். ஸோ ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டாங்க. இது வந்து புதுசு கிடையாது. 2019 ஜஸ்டிஸ் தஹில் ரமணியும் இப்படி தான் வந்து ரொம்ப குறுகிய காலத்திலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவங்களும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்க தான். ஸோ இதில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது அப்போயிலேருந்தே. ஸோ இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது. லாயர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸாகவே இருக்கட்டும், நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க கொலிஜியம் எதிர்த்து. ஃபஸ்ட்டு வந்து ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது, நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 222 தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றின அந்த முழு பவரும் யாருக்கு இருக்குன்னா, ஆப்வியஸாக பிரசிடென்ட்டுக்கு தான், ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் வேணும்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகணும், இன்னொரு விஷயமும் இந்த ஆர்டிகல் 222 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குறுகிய காலத்திலே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அதாவது அவங்களோட அந்த பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விதமான காம்பன்சேட்டரி அலவன்ஸ் கொடுக்கலாம். ஐ மீன் ஏதாச்சும் வந்து அந்த இதுக்கு காம்பன்சேட் பண்ணும் விதமாக மணி எய்டு நிறையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்லிமெண்ட் முடிவெடுக்கும். அப்படி பார்லிமெண்ட் முடிவெடுக்காத போது பிரசிடென்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 222 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணப்படல. காரணம் வந்து இப்போ இந்த ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜட்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், முழு பவரும் பிரசிடென்ட் கிட்ட கிடையாது. கொலிஜியம்ங்கிற ஒரு கான்செப்ட் கிட்ட தான் இருக்குது, கொலிஜியம்ங்கிற ஒரு சிஸ்டம் கிட்ட தான் இருக்குது. அதாவது 3 ஜட்ஜஸ் கேஸுன்னு நடந்துச்சு 1981, 1993, அப்புறம் 1998 இறுதியாக முடிஞ்சிச்சு. இந்த 98 முடியும் போது தான் இந்த கொலிஜியம்ங்கிற ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட்டது. இந்த கொலிஜியம் சிஸ்டம் எப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கோங்களேன், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தலைமை நீதிபதின்னு இருப்பாங்க அவங்க, அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ், இந்த 5 ஜட்ஜஸையும் சேர்ந்து தான் கொலிஜியம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. யார் யாருக்கும்னா, இந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பிரசிடென்ட் யார், பிரசிடெண்ட்டே வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறவங்க தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த பார்ட்டி ரூலிங் பார்ட்டியாக இருக்கும் அவங்க தான் பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அவங்களுக்கு ஆதரவான, ஐ மீன் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ஹைகோர்ட்டுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நிறைய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எப்படியாச்சும் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து நாங்கள் ஜுடிஷியரியை பிரிக்கணும்னு பார்க்குறோம், அதுக்காக நாங்கள் தான் முழு பவரையும் எடுத்துக்க போகிறோம், கொலிஜியம் தான் இதுக்கப்புறம் அந்த ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், நாங்கள் தான் பெயரையும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு முழு அத்தாரிட்டியும் எடுத்துக்கிட்டாங்க. ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 1998 அப்புறம் இப்போ வரைக்கும் இந்த கொலிஜியம்ங்கிற கான்செப்ட் தான் இதுக்கு எல்லாத்தையும் முடிவெடுக்கிறது. ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் பிரசிடென்ட் கிட்ட அந்த கையொப்பத்துக்கு போகும். அதுக்கு நடுவில் என்ன ஆகுனா, இப்போ இந்த மாதிரி பேரெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஸோ பேர் எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. யாருன்னா இந்த கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு லா மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. எதனால் அனுப்புவாங்கன்னா, அந்த ஜட்ஜஸோட பேக்ரவுண்ட் ஆராயிறதுக்கு. ஸோ ஆராய்ந்ததுக்கப்புறம் திரும்பியும் கொலிஜியமுக்கு வரும். இறுதியாக தான் இந்த பிரசிடென்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் போகும். நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு தான் முழு பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அது எல்லாமே மாறிட்டு இப்போ கொலிஜியம்ங்கிற ஒரு அந்த ஒரு 5 ஜட்ஜஸ்க்குள்ளே தான் எல்லாமே விளங்குது. இந்த ஜுடிஷியரியை அவங்க கைக்குள்ளே தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ என்னாச்சுன்னா, டிரான்ஸ்ஃபரும் இதே மாதிரி தான் நடக்கும். கொலிஜியம் என்ன சொல்கிறாங்களோ, அந்த 5 ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்களோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற லா மினிஸ்ட்ரி ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. இதுதான் நடக்கிறது இப்போதைக்கு. ஸோ முழு பவரும் கொலிஜியம் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதற்கு முன்னாடி ஒரு ப்ராவிஷன் இருந்துச்சு, அதாவது இந்த மாதிரி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா அவங்களோட ஒப்பீனியன் கேட்கணுன்னு. ஆனால் 1977 சங்கல் சந்த் கேஸ்ன்னு நடந்துச்சு. ஸோ இதில் என்னாச்சுன்னா, வந்து அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஜட்ஜஸோட அந்த ஒப்பீனியன்லாம் கேட்க முடியாது, ஹைகோர்ட்டோட அந்த சீஃப் ஜஸ்டிஸோட ஒப்பீனியனோ இல்லை அந்த ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸோட ஒப்பீனியனோ அங்கே கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. காரணம் வந்து இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை சார்ந்து தான் முடிவெடுக்கப்படுது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னால் இப்போ மக்களோட அந்த ஜுடிஷியல் பர்பஸ்க்காக தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ ஒரு இடத்துல வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஜுடிஷியரி சிஸ்டம், அப்போ இவங்களை அங்கே போட்டால் சரியாக இருக்கும், அதனால தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமே தவிர இதற்கு உள்நோக்கம் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் ஒப்பீனியன் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா?
ஸோ இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிட்டு. ஸோ கொலிஜியம் தான் முடிவெடுக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த கொலிஜியம்ங்கிற ஒரு சிஸ்டமே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே நிறைய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். காரணம் வந்து நிறைய விஷயத்தில் வந்து கொலிஜியம் பயாஸ்டாக செயல்படுறாங்க. இப்போ இந்தியாவோட அந்த ஜுடிஷரி சிஸ்டம் எடுத்து பார்த்தாலே ஒரு சில ஃபேமிலிஸால் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு சில ஜட்ஜஸோட போஸ்டிங்லாம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த கொலிஜியம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கல்ல அந்த ஜட்ஜஸ்லாம், அது எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? ஸோ அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. ஸோ அவங்க எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொலிஜியம் சிஸ்டங்கிறது ஒரு டாமினன்ட் ரோலாக செயல்படுது. இப்போ இந்த சஞ்சீவ் பானர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களே சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் பானர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு ரீசன் சொல்கிறேன், கவர்மெண்ட்டை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. கொரோனா வைரஸ் ஹேண்டில் பண்ணாங்கல்ல, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணார். இது மாதிரி யாரும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சது கிடையாது. என்ன சொன்னார்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சுல, ஸோ கொரோனா வைரஸ்க்கு மத்தியில் தான் எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ எலெக்ஷனில் நிறைய ரூல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃப்ரேம் பண்ணல. இது வந்து கொலை குற்றத்துக்கு சமம், ஸோ நாங்கள் வந்து மர்டர் சார்ஜஸை உங்கள் மேலே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்புறம் ஐடி ரூல்ஸ் இருக்குல்ல, ஐடி ரூல்ஸில் மீடியா எத்திக்ஸ் கூட, அவர் வந்து இந்த கவர்மெண்ட்டுங்கிறது மீடியாவோட அந்த சுதந்திரத்தை பறிக்குது அப்படின்னு சஞ்சீவ் பானர்ஜி கிரிட்டிசைஸ் பண்ணார். ஸோ கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணதுனால கவர்மெண்ட் வந்து கொலிஜியமுக்கு புஷ் கொடுத்துருக்கலாம். ஸோ கொலிஜியம் வந்து கவர்மெண்ட்டோட கைப்பாவையாக செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு தெரியல. பட் ஒரு சில அந்த எக்ஸ் ஜட்ஜஸ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் சந்துரு இருக்கார்ல, அவர் கூட இப்போ இந்தியில் எழுதுன அந்த எடிட்டோரியலில் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ஜே ரமணா வந்து கிரண் ரிஜு இருக்கார்ல லா மினிஸ்டர், அவர் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினார். ஸோ அப்படியே கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. பட் எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது, எனக்கு தெரியல, அதனால் நான் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடக்கிற அந்த பிரச்சனை. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து கொலிஜியமுக்கு ஒரு புஷ் கொடுத்து, ஸோ கொலிஜியம் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் லா மினிஸ்ட்ரி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து கொலிஜியமோட அந்த இதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. அதனால தான் என்ஜிஎஸ்சின்னு ஒன்று கொண்டு வரோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற கொலிஜியம் என்ஜிஎஸ்சிக்கு எப்பயுமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரத் மாதாக்கு ஜெய்.